मधुरापुर नायिके नमस्ते, मधुरालापि शुकाभिराम हस्ते, मलयध्वज पांड्यराज कन्ये मयि मीनाक्षि कृपां विधेहि धन्ये। அம்மா மகாலட்சுமி இதே மாதிரி எப்பவும் பால் பொங்க பொங்க தரணும். கோமதி, பிறந்த குழந்தை நமக்கு இல்லைங்கிறது கடவுளுடைய விதிமா, அதையே நினைச்சு வருத்தப்பட்டா எப்படி? நமக்கு தான் தங்க விக்கிரகம் மாதிரி தனலட்சுமி இருக்கிறாளே, பாமா மகளா, மெது 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 வாமா, முடியலங்க, மருத்துவ வச்சு கூட்டு வந்துட்டுமா, கொஞ்சம் பொறுத்துக்கமா, தண்ணி கூட கொடுக்க கூடாதுன்னு அவன ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருக்கிறேன். அவன் குழந்தைக்கு உன் பொண்டாட்டி தாய்ப்பால் கொடுத்துட்டு வந்து நிக்கிறான். டேடே, என் பொண்டாட்டி யார்? உன் தங்கச்சி தானே? யாரா இருந்த ஐயா? யாரா இருந்த என்ன? என் தீர்ப்புக்கு என்ன மரியாதை இருக்கு? இனி இந்த ஊர்ல ஒரு நாய் பதிக்குமா என்ன? என்னடா பொல்லாத தீர்ப்பு? நீ என்ன பெரிய ஹைகோர்ட் ஜட்ஜா? காலம் எவ்வளவு வேகமா மாறிட்டு இருக்கு, அத புரிஞ்சுக்காம பழைய பஞ்சாங்கத்தையே பாடிட்டு இருக்கீங்களே. முதல்ல உங்க மாதிரி ஆளுங்களை தீ வச்சு கொளுத்தணும், அப்பதான் இந்த கட்ட பஞ்சாயத்து குட்ட பஞ்சாயத்து எல்லாம் ஒடியும். மச்சா, நீ அதிகமா பேசுற. பின்ன என்னடா? உன் தங்கச்சி பெத்த உடனே குழந்தைய பறி கொடுத்துட்டான், அந்த குழந்தை பிறந்த உடனே தாய பறி கொடுத்துருச்சு, அது பால் கழுது இருக்கு, இந்த தாய் அதுக்கு பால் கொடுத்திருக்கா, இதுல என்னடா தப்பு? கொஞ்சம் கூட மனுஷத்தன்மை இல்லாம பேசுறியே. எப்ப என் மான மரியாதையை கெடுத்தீங்களோ
இனிமே அண்ணன் தங்கச்சி மாமன் மச்சான்ங்கற உறவெல்லாம் அத்து போச்சு. அத நான் எப்பவோ முடி பண்ணிட்டேன். ஓ கூட பிறந்த பாவத்துக்காக எங்களுக்கு பிறந்த குழந்தை எங்களுக்கு இல்லாமலே போயிடுச்சு. அவங்கிட்ட என்ன பேச்சு? இனிமே ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்ல இருக்க கூடாது. வா நம்ம ஊருக்கு போலாம். எசகே வாடா. ஐயா என்னால இதுக்கே உங்க சொந்த வந்ததுக்குள்ள சண்டை. என்னடா பெரிய சொந்தம்? நல்ல மனசு உள்ளவன் தான்டா எனக்கு சொந்தம். ஆயிரம் பேருக்கு சோறு போடக்கூடிய சக்தி ஆண்டவன் எனக்கு கொடுத்திருக்கிறான். உழைக்கிற உன்ன காப்பாத்துறதுக்கு எனக்கு ஒண்ணு பெரிய விஷயம் இல்ல. வாட கொஞ்சம் நில்லுங்க டாடி. தம்பிக்கு ஒரு பேர் வைக்க போறேன். பாண்டியரு. பேர்லயே மரியாதையா என்ன இசக்கே? உனக்கு சம்மதம் தானே? என்னையா இப்படி கேக்குறீங்க? குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. தெய்வாதீனமா எங்க குலதெய்வத்து பெரிய வச்சிருக்கு. பெரியவங்க நீங்க. இந்த பாண்டியரை வாழ்த்துங்க ஐயா. என் பொண்ணு பேர் வச்ச நேரம் இந்த பாண்டியர் பேரோடும் புகழோடும் நீடூடி வாழ்வார். Thank you.
சிங்கபுரம் சுந்தரபாண்டியபுரம் இந்த ஊர்ல உள்ள சொத்துக்கள் கணக்கு விவரம் எல்லாம் இதல இருக்குயா கணக்கு பிள்ளை ஐயா நான் மலேசியா போய் திரும்பி வர வரைக்கும் இதெல்லாம் ஜாக்கிரதையா பாத்துங்க ஐயா இந்த இளஞ்சி ஈஸ்வரமூர்த்தி இருக்கும் போது இவரையா கஷ்டப்படுத்துறீங்க எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்யா ஏசக்கி வீட்டை நல்லா பாத்துக்கப்பா தேங்க்யூ அம்மா தம்பி நம்ம கூட வரான்ல ஆமாமா அவ இல்லாமல என்ன ஆவாங்கற நமக்காவது குழந்தை கூட இருக்கு பாவம் எசக்கிக்கு யார் இருக்காங்க பாண்டிய இங்க இருக்கட்டும் வாடா வா தம்பி அக்கா ஊருக்கு போயிட்டு வந்துருவாங்கப்பா தம்பி அப்பா வேண்டாம்ப்பா தம்பி நம்ம கூட வர சீக்கிரம் வந்துடலாமா அடவே போயிட்டு வரப்பா எல்லாருக்கும் தம்பி கழுத்துல துளுக்கு வலி உயிர் போயிட்டு இருந்தது எசக்கி பாண்டியா அஞ்சு நிமிஷம் வேதனையா இருந்தாலும் தட்டுன்னு எடுத்து விட்டியா சரி சரி வந்த முறை அப்படியே பேசி பேசி வாயில குளுக்கு வந்து குடுத்துட்டு போயிடுறாங்க நீங்க எல்லாம் செஞ்ச வலி குளிய குடுங்க இந்த இதுதான் நம்ம சம்பளம் எப்படி வாங்கிய பழக்கப்பட்ட கை இப்பதான் முதமுதான் குடுக்குதே அத போய் வேணாங்கறியா குளுங்க சார் இவன் உடம்புல பட்ட செந்தட்டி மாதிரி எப்பவும் அரைச்சுக்கிட்டே இருப்பான் அது சொரிஞ்சா கிடைக்கிற சோகம் மாதிரி இவன் கூட வந்தா ஒரு சோகம் அவ்வளவுதான் டேய் ஓகே What's your problem? My arm is dislocated. That's why I came here. Yeah. We'll solve it. No problem. Sit, sit. Thank you. You're coming from? I'm from England. Hey! England! Yenge katta mamma thookula potta paathiya nee? Thookula pottadum illama inge irunda panda maathra nagarathala kondu oora vachikittu enna dhairyam irundha indiyavukku enna vachu kudikka varuvida nee? Ane, idu 50 varshathu paga. Nee thalaidada. Dena. Hey! Vetta 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 vetta. Hey! Okay. வந்தது யாரா இருந்தாலும் வரவேற்கதான் நம்ம பண்பாடு அதுலதான் தமிழன் தளர்ந்து நினைக்கிறான் இந்த ஒரே ஒரு வார்த்தைக்காக கட்டுப்பட்டு உட்காரு தமிழ் தாய் உங்களை காப்பாத்திட்டா என்ன தடே Do you like our India? Yes, I like very much. What all places you have seen in India? Madras, Trivandrum, Tiruchirappalli, Madurai, and Udumbai Patti. Do you like your Indian food? Yes, the dishes are fantastic. I like it very much. loose, loose, loose. Relax, relax, relax. Just shake your hand like this. How you feel now? Oh, miraculous. My just brain lift is up your hand. Yeah, yeah. Very good, very, very good. Good. Thank you. Thank you. Thank you very much. ஒம்போது கம்பளத்த உத்தரவு சொல்லானோ தாயே ஜக்கம்மா நாவில் வந்து சொல்லானோ ஈஸ்வரி தாயே கேட்டவர சொல்லானோ ஒரு நல் வாக்கு நீ சொன்னா எங்க செல்வாக்கு கூடுமம்மா ஒரு தண்டனிட்டு நாங்க நின்னா எங்க தேவைகளை கூறுமம்மா
சென்று காட்டி கொடுக்குது காட்டி கொடுக்குது ஏகதா இந்த பொண்ணுக்கு ஒரு மாலை வரும் முன்ன சொந்தத்துல ஒரு காதல் இருக்குன்னு சொல்லி கொடுக்குது சொல்லி கொடுக்குது ஏகதா தாமா பாக்க வந்தேன் இருக்கீங்களா நீ சொன்ன வாக்கு எனக்கு பறிச்சிடுமா மில்ல கேஸ்ல நான் ஜெயிச்சிட்டேமா ரொம்ப சந்தோஷம் டேய் அதங்க எடுத்து வா பிள்ளைமா நீ சொன்ன ஜோசியம் பறிச்சா டிவி சுட்டி கேட்டல அதான் வாங்கிட்டு வந்தேன் கொண்டா இந்தமா சாவி ஐயோ வெளியட்ட கேட்டது விசுவாசமா நினைச்சு வாங்கிட்டு வந்துட்டீங்களே உங்க மனசுக்கு நீங்க நல்லா இருப்பீங்கயா இது என்னமா உன் கல்யாண செல போற என்னதுதான் மாப்பிள்ள யாருன்னு சொல்லு ना सुनना बोध माँ, अंदर लोट को बना माँ। संगवे के रगमारी रख रहा हूँ ना कटिया मर गया ना, यार मैं। आवर दा, ऐसे की पैता पांडियर, इंद कुत्ता का सीजन मुड़िए तो कुल्ला, आवर का याल ये इनका इतने ताली कटा देख रहे। ये वाले माँ, उन टीवी सिप्टी लाओ वोट दे रही माँ। ये ली काफ़ी रे वोट बैं, वो नाला वाइन तेरे मुड़ी माँ। मुड़िया माँ। आप तो सुमा रे। अय्या, वरेंगे या? सरी माँ। पांडे ना वाला रे इन्हें क्यों लीगल है मैं उड़ गया वाला वाला ये ना के नालं तेरी मटक दे कैलमी तेरी मटक दे निंजे वंदा उन्नत जान निंजे लीगल है मिन्दर जी के टें न्यास मुनिया या पल्ली कोटंग इतना रे आस बत्री इतना रे अनाद बत्री इतना रे निंजे लाय ये ना के वेल कटे कोटा दा போய் போய் இந்த பைத்தியர் ஹாஸ்பிடல்ல கிடைக்கனா நீங்களே சொல்லுங்க இது ஏன் வேலன்னு நினைக்கிறா சேவன் நினைச்சுக்கா ஆதரவில்லாத அநாதங்களுக்கு சேவை செய்யறத விட பெரிய புண்ணியம் வர எதுவுமே கிடையாது எது புண்ணியம் படுத்து கிடக்கும்போது மூஞ்சில எச்சு துப்புறாங்க விரல கடிச்சு விடுறாங்க இதெல்லாம் புண்ணியமா அப்சாமி நேசமுனையா இருந்தாரே பெரும் கோடீஸ்வரர் தான் ஆனா
அவர் தன் தேவை தன் சுகம் வாழல, ஊருக்காக வாழ்ந்தார். அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் அவர் தெய்வமா நினைச்சு கும்பிடுறேன். ஒரு மனுஷன் பிறந்தான் வாழ்ந்தான் செத்தாங்கிறது வாழ்க்கை இல்ல, இருக்கும்போது என்ன செஞ்சாங்கிறதா முக்கியம். அதனால மனசை போட்டு குழப்பிக்காம இருக்கிற வர கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு சந்தோஷமா வா. வா பாண்டி, இங்க வா. அம்மா இல்ல அக்கா. அக்கா சொல்லக்கூடாது, அம்மா. நான் அக்கா தான் சொல்லுவேன். அப்புறம் இது எல்லாத்தையும் பாதுகாத்து எங்க அப்பா வேற காப்பாத்த வேண்டியது என் பொறுப்பு. புரியுதா? அது சரிண்ணே, நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது. நான் ஓகே 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 ஓகே. என் புருஷன் யாரோ ஒரு பொண்ணை காப்பாத்த போய் கை ஒடிச்சிட்டு வந்து நிக்கிறாரு, கொஞ்சம் சுளுக்கி எடுத்து விடுங்கண்ணே. என்ன இது, பொம்பளை காப்பாத்துற முகர மாதிரியா தெரியுது? அதான் எனக்கு டவுட்டா இருக்கு. இது யாரோ புடிச்சு வளைச்சு விட்ட மாதிரில இருக்கு. ஒழுங்கா என்ன நடந்துன்னு உண்மையை சொல்லு, நான் எடுத்து வரேன். அண்ணே, பொம்பளைய காப்பாத்த போய் தானே இப்படி ஆச்சு. இவன் இப்படி எல்லாம் கேட்டா சொல்ல மாட்டான். இவனை யாங்கிட்ட விடுங்க, ஷார்ட் ட்ரீட்மென்ட் குடுக்குறேன். நான் தான் கையை திருகி விட்டேன். சும்மா போயிட்டு இருந்த என்கிட்ட வம்பு பண்ணா, அதனால திருகி விட்டேன். அட பாவி, பொய்யா சொன்னேன், வீட்டுக்கு போய் இன்னொரு கையை உடைச்சிடுறேன். ஏயா, ஒரு பொம்பளை பிள்ளைட்ட போய் இப்பலாம் பண்ணலாமாயா? தெரியாம செஞ்சிட்டேனே, இனிமே பண்ண மாட்டேனே. இந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் மன்னிக்காத. ஏயா, ஒரு பொம்பளை கிட்ட குறை கேக்குறதுனா எப்படியா கேக்குறது? இப்படியா? யாத்தடி, இந்த தடவை நமக்கு சரிப்பட்டு வராதுப்பா. ஏண்டா வெள்ளைய மாக்கிட்டியே உன் வேலைய காட்டியா? நீ என்ன இது? நான் அவனை மன்னிக்கவே மாட்டேன். அண்ணே, ஒரு நோயாளிய காப்பாத்துற டாக்டரோட கடமை, இந்த சுருக்கு பிடிச்சவனை காப்பாத்துறது உன்னோட கடமை. நீ ஒரு பொம்பளைக்காக கடமை தவிர நான் உசுரோட இருக்க மாட்டேன். ஆமாடா. உங்க ரெண்டு பேருக்கும் இந்த வெள்ளையம்மா யாருன்னு காமிக்கிறேயா? மீச வச்ச ஆம்பளையா இருந்தா வெளியே வாங்கயா, வெளியே வாங்க. அண்ணா, இப்ப நீதானே இங்க பாரு வெள்ளையம்மா. ஆம்பளைங்க தனியா இருக்கிற வீட்ல இந்த மாவு கலடா பண்ண நல்லா இல்ல சொல்லிட்டாமா? உங்க ரெண்டு பேரையும் ஒரு வழி பண்ணாம நான் இங்க இருந்து போக மாட்டேன். என்ன பண்ண போற, என்ன பண்ணிட முடியும்? இப்ப பாரு, கோம்ரி கிரீம் ஜிம் ஜம் சக்க சக்க ஓடி வா ஓடி வா ஓடி வா ஓடி வா ஜெகம்மா. என்ன என்ன இழுவிச்சம்பளா? என்ன என்ன இப்ப நான் நான் பயப்படுறா இப்ப? ஆமா ஆமா, என்ன 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 பாத்துலாம் பாத்துலாம். என்னம்மா ஜமா, எதுவா இருந்தாலும் நாளை காலைல வந்து பேசிக்கலாமா?
எனக்கு மந்திரமாயம் எல்லாம் தெரியும். ஆனா நான் எடுத்து விட்டேன்னு வச்சுக்க, அக்கம் பக்கம் போனா தப்பா போயிடுறேன். அதனால நீ இப்ப போயிரு, அவ்வளவுதான். நீ போறியா இல்ல நாங்க ரெண்டு பேரும் போவோம்? ஜெகம்மா உங்களை போக விட மாட்டா. ஓம் காரக்காளி ஆம் காரக்காளி காத்தேரி ஓட்டேரி பிடாரி அம்மா தாயே ஓம் ரீம் கிரீம் ஜிம் 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 விடியத்துக்குள்ள அந்த பழம் கருகும், உங்க கை காலெல்லாம் வெட்டி வெட்டி இழுக்கும். அதை தொட்டிங்கன்னா உங்க மூக்கிலையும் வாயிலையும் ரத்தம் கக்குவீங்க. எனக்கு தெரியுது. ஆனா என் உசிரி எனக்கு ரொம்ப முக்கியம். இது வரைக்கும் நல்ல பிள்ளை எதையுமே அனுபவிக்கல. எதாவது பேசி ஒரு முடிவுக்கு வரும். இப்ப தெரியுதா இந்த மாதிரி விஷயத்துல நான் பயப்பட மாட்டேன். கரெக்ட். உள்ள எடுத்து வா, ஜூஸ் போட்டு சாப்பிடு. ஏன் நீ எடுத்து போறது? நடு வாசல்ல வச்சுட்டு போயிட்டாங்களா? இந்த வெள்ளையம்மா இருக்காளே, அவளுக்கு குறி சொல்றது சைடு பிசினஸ் தான், ஆனா மந்திரமாயம் பண்றதுதான் மெயின் பிசினஸ் தான். என்ன இருந்தாலும் ஒரு பொண்ணை கிண்டல் பண்ணவனுக்கு போய் நம்ம சுருக்கறது உள்ளாமடா விடலாமா? நான் எவ்வளவு சொன்னல வேண்டான்னு தொழில் தருமா அந்த தரம் சொன்னீங்கள? இப்ப அவன் சுருக்கறதும் போயிட்டான். இப்ப அவன் எலுமிச்சம்பழம் எடுப்பானா? சொல்டா வேறா. இன்னும் எவன் பேச்சும் கேட்க கூடாது. ஆமா ஆமா, இங்க அப்படித்தான். நம்ம சுய புத்தியோட போயிட வேண்டியதுதான். அண்ணே, ஆஹா, மூணாம் ஜாமத்துல எந்திரிச்சு மூணு மூச்சா தண்டால் எடுத்துக்கிட்டு இருக்க ஒரே அண்ணி தான். உடல் பயிற்சி ரொம்ப அவசியம்டா. கேள்விப்பட்டிருக்கேன். நாலஞ்சு வருஷமா நானும் உன் கூடையேதான் இருக்கேன். நீ ஒரு நாள் கூட தண்டால் எடுத்து நான் பார்த்ததே இல்லையே. இதுக்கு மேல ஒரு வார்த்தை நீ பேசுன. ஓகே. இல்லையே, ஏதோ சைடுல கருகின மாதிரி இருக்கு. நீ எதுக்குடா வந்த அண்ணே? இன்னும் கொஞ்ச நேரத்துல ஏதோ ஒண்ணு நடக்க போகுது. எது நடந்தாலும் ரெண்டு பேருக்கும் சேர்ந்தே நடக்கட்டுமே. குப்பு அப்பு கருகவே இல்லடா. ஐயோ, என் பக்கம் கரு கருன்னு கறி இருக்கே. நல்லா உத்து பாருங்க. உத்து பாக்குறது அண்ணா எலும்பு சம்பளம் பேசுதுன்னு பழம் எந்த காலத்துல பேசுச்சு? அம்மா அம்மா யோ பேசுறது இந்த வெள்ளையம்மாயா? நீயா நீயா நீயா? நான்டா 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 நான்டா. எப்படி ரொம்ப அழட்டிக்காத, எலுமிச்சம்பழம் கருகுனா கையால இழுத்துக்கும்னா அதானே? எப்படி இருக்கு பாத்தியா? இங்கேயும் பாரு, அங்க அப்படி அப்படியே இருக்கு. என்ன என்ன எலிப்பு? ஊர்பட்ட தீக்குச்சி எப்படி கொளுத்துனீங்கன்னா பழம் கருகாம வேற என்ன செய்யும்? உங்க கை கால் இழுத்துக்கணுங்கிறதுக்காக நான் அப்படி பண்ணல. விடிய விடிய தூங்க விட கூடாதுங்கிறதுக்காக தான் அப்படி ஒரு பொய்ய சொன்னேன். இப்ப தெரிஞ்சுதா இந்த வெள்ளையம்ம யாருன்னு? ஒன் செகண்ட் ப்ளீஸ். ஓகே. நீத்த ராத்திரி அம்மா தூக்கம் போச்சுடி அம்மா. இந்த விளையாட்டுல வேண்டாம் விளையம்மா, காலம் கத்தா ஏதாவது ஏடாடம் போயிடாமா? அந்த மாதிரி ஏதாவது ஆகும் தான் நானும் காத்துட்டு இருக்கேன். ஒண்ணுமே ஆக மாட்டேங்குது. சரியான மக்கள் கையில்
மல்லிய மட்டும் மாதிரி போன இப்ப இப்படி உருந்து போய் வந்து நிக்கிற ஐயோ எந்த பாவி பையன் பிரேக் வயர புடுங்கறானோ அவன் கண்ண பாம்பு புடுங்க ஐயோ வண்டி மரத்துல மோதி விழுந்துட்டப்பா பாவம் எலும்பு சம்பள ரிவர்ஸ்ல ஒர்க் அவுட் ஆயிடுச்சு போலருக்கு ஓகே என் நிலைமை பாத்தீங்களோ தெருவுல போறது வருதுங்களா என்ன கேலி பண்ணுது சரி இடத்த காட்டுமா எங்க அடிபடுச்சுன்னு சொல்ல நான் பாக்குறேன் நான் சொல்ல மாட்டே நீயே பாத்துக்கோ நீ சொல்லாம போய் எங்க போய் கை வைக்கிறதுனா எங்கயா இல்ல இங்க இங்கயா இல்ல நீ சொல்லாத அப்படியே ஆஸ்பத்திரி அள்ளிட்டு போங்க வேற ஒண்ணும் பண்ண முடியாது ஏண்டி கழுத்த காட்டாம சாலி எப்படி இடி கட்டறது உடம்ப காட்டாம வைத்தியம் எப்படி பாக்குறது ஏ காட்டாம பாக்க முடியே சரி சொல்ற நீ சுளு கிடக்குறத பாத்துட்டு அதா வருது இது மாதிரி எவ்வளவு சுளுக்கு நம்ம எடுத்துக்கோ ஆமாமா வா வா அம்மா வெள்ளையம்மா வெள்ளையம்மா அவங்க எல்லாம் போயாச்சு நீ என்ன கனவா கண்டுகிட்டு இருக்க வா போலாம் வரணும்மா இது வரணும் வரணும் இந்த பையங்க தொல்ல தாங்க முடியல ஐயோ 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 என்ன பொழப்புது இந்த பைத்தியங்களோட எத்தனை நாளைக்கு தான் மாரடிக்கிறதோ என்னைக்கு தான் விடிவு காலம் வருமோ தெரியலையே ஒரு தீ குச்சியா கூட என் புள்ள யார்ட்டே கை நீட்ட கூடாது சரி கை நீட்டலப்பா தண்ணி அடிக்கணும் பணம் கொடுங்க மொத்தம் எத்தனை பேர் வந்திருக்கீங்க மொத்தம் ஒன்பது பேர்ப்பா அப்போ ஒன்பது ஃபுல்லு வாங்கிக்க எட்டு போதும்பா ஏன் அதுல ஒருத்தன் தண்ணி அடிக்க மாட்டான் அந்த நாயெல்லாம் ஏன்டா கூட சேர்த்துக்கிட்டு வர உன் பேரை கெடுத்துட போறான் போறப்ப அவனை கீழே தள்ளி விட்டு பேரு போதும் வாடா ஓகே பாண்டி பாண்டி என்னங்கய்யா
அந்த ஈஸ்வர மூர்த்தியோட மகனும் சில ரவடி கும்பல்களும் நம்ம நேசமணி ஐயா வீட்டுக்குள்ள பூந்து அட்டகாசம் பண்ணாங்கப்பா. தடுத்து நிறுத்தின என்னையும் அடிச்சு விட்டாங்க. வயசாகிட்டே போகுது, கல்யாணம் காட்சி பண்ண வேணாமா? பண்ணி தொலை வேண்டியதானே, அதே ஏன் கேக்குற? எனக்கு இல்லப்பா, உனக்கு தான் கல்யாணம் காட்சி பண்ண சொல்றேன். என்ன சொல்றியா? அட போடா, இந்த காலத்துல எந்த பொம்பளை நம்ப முடியுது? பாக்கெட்ல பணம் இருந்தா ஃபாலோ பண்றாளுங்க, பணம் இல்லனா ரிவர்ஸ் ஆயிராளுங்க. கல்யாணமாவது காட்சியா? அப்ப காலம்பூரா விஸ்வாமத்தர் மாதிரி இருக்கலாம் பிளான் பண்ணிட்டியா? விஸ்வாமத்தர் கூட மேலகாட்ட ஸ்லிப் ஆயிட்டாரா? ஆனா இந்த குப்புசாமி எந்த பொண்ணை பார்த்தாலும் ஸ்லிப் ஆகவே. அடடா பூவின் மாநாடா,
எக்ஸ்கியூஸ் மீ எஸ் ஐயோ கடவுளே கடவுளே கருப்பு முடி மெல்ல ருப்பனு சிகப்பு கவுனு ரோஸ் தோலு இப்படி எல்லாம் வர்ணிக்கிறீங்க ஆனா பொம்பளைகளை மட்டும் திச்சீங்க எப்ப நீங்க டீ கடையில பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் அது உங்களை திட்டல எனக்கு பிடிக்காத பொண்ணுகளை மட்டும் திட்டினேன் இப்படி ஒரு பிகரை பிடிக்கலன்னு எந்த மடையனாச்சும் சொல்லுவாடா என்ன பத்தி என்ன நினைக்கிறீங்க என்னென்னமோ நினைக்கிறேன் அதை எப்படி என் வாயால இப்ப சொல்ல முடியும் ஆமா நீங்க என்ன பத்தி என்ன நினைக்கிறீங்க I love you. அதேதா அதேதா. டேய் குப்புசாமி ஒரு செகண்ட்ல பிக்கப் ஆயிருச்சுடா. புகுந்து விளையாடிடு. குப்புசாமி யார் அந்த பையன்? பையன் இல்ல. நான்தா நானேதா. கருப்பா இருந்தாலும் கட்டி கொழுப்பு. பரவால பரவால. நான் அதே மாதிரி உங்களை தொடவேன். ஏய் ஓடி வந்து தொடவேன். ஆகா நல்ல மூமெண்ட்ஸ். अल पानी आड़ी अटकमा மகா மட்டமான கிராகியா இருக்கு உங்களுக்கு ஆடு நானா ஆடு அண்ணா ஏய் குப்பு குப்பு நில நில உங்ககிட்ட தான் பேச வந்தேன் வா என்கிட்ட பேச வந்தியா ஆமா என்ன பேச போற நீ பண்ண உதவிக்கு ரொம்ப நன்றி நான் எங்க உதவி பண்ணேன் ஓ இடுப்பு தான் உடைச்சு விட்டேன் முருகன் அவன் குறத்தி வள்ளிய பிக்க பண்றதுக்காக வேடன் வேடன் விருத்தன் எல்லா வேஷமும் போட்டு என்னென்னமோ பண்ணி பார்த்தான் வேலை ஆகல கடைசில என்ன ஆச்சு அவங்க அண்ணன் புள்ளையாரு அவன் பொசிஷனை விட்டு இறங்கி வந்து அந்த மேட்டர் ஓகே பண்ணி விட்டான் அந்த முருகனுக்கு புள்ளையாருன்னா வெள்ளைய மாலுக்கு இந்த குப்ஸ் நான் கரெக்ட் பண்ணி வரே கப்ஸ் பிடிச்சு போயிட்டாரு அதுக்கு மேல கொஞ்சம் காலை கொடுத்தா பாட்டி 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 நாயிலும் பேர அட நீ எதுக்குடா குறுக்கால வந்த சீவனானே என் பேர ஏன் பாட்டி உன் பேர நம்ம அவ்வளவு பாசமா உனக்கு ரொம்ப நாளைக்குதே ஏக்கமா இல்ல 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 பேர்ல புரிஞ்ச ஏக்கமா நானு நானு என்ன ஏனா இவர் பாட்டி தான சொல்லவே இல்ல ஆமா இதெல்லாம் சொல்லிட்டே திரிவாங்க இந்த கிளவியோட இம்சை தாங்காம தானே திருநாவுக்கு கூட்டிட்டு போய் தொலைச்சிட்டு வந்தேன் இப்போ இங்க வந்து உயிரை வாங்குறான் எறா கட்டைய மண்டைய தொலைச்சிட்டு ஏய் பேராண்டி கருகா பையல ஏய் கலர பத்தி பேசாத டென்ஷன் ஆகாம எனக்கு உன்ன விட்டு வேற யாரடா இருக்காங்க எறா சாணி அது சொல்லப்படாதா ஏன் பாட்டி உனக்கு என்ன வேலை தெரியும் அப்படி கேளு எறா சா நல்ல கெளுத்தி மீன் குழம்பு வெச்சி வெரா மீன வறுத்து வாய்க்கு ருசியா பக்கனையா சோறு போடு பாட்டி நீ மீன் குழம்பியா பாட்டி வீட்டுக்கு கூட்டிடு போடா நான் மீனோட வரேன் ஓகே 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 பாட்டி சோத்த போடுச்சு நீ வரல போயிட்ட மீன் குழம்பு வாத்து மூக்க துளைக்குது சீக்கிரம் வாத்தா அட ஏன்டா போய் இப்படி பார்க்கறீங்க இதோ ஆடிச்சு வந்துட்டே இருக்கேன் அப்பா வந்துச்சா அண்ணா எதுக்கு எல்லா சாமியும் சேர்த்து ஒரே கும்பிடா கும்பிட்டுக்க எதுக்குடா இல்ல கிளவி கை நடக்கிறதுல உப்பு புளி உரப்பு எல்லாத்தையும் மொத்தமா போட்டு சோரியா முடிச்சிட போகுது கையும் காலம் கின்னு இருக்கு அதுக்கு ஏன் அணுங்க போகுது எப்படியோ உங்க அண்ணுக்கு நல்லா தெரிஞ்சா செத்தா ஊத்து கிளவி ஓகே 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 ஊத்து
எவ்வளவோ மீன் குழம்பு சாப்பிட்டுருக்கேன், சூப்பர். சாப்பிட்டதே இல்லை. இந்த மாதிரி இந்த குழம்பு வச்ச கைக்கு தங்க காப்பு போடணும். ஆமா, போடுற கீட்டு போறீங்க. ஏ கிழவி, யார பார்த்து என்ன வார்த்தை சொல்றீங்க? அட சும்மாறா, ஆம்பளைங்களை பத்தி தெரியாதா? ரோசி இருக்கிற வரைக்கும் பாராட்டுவீங்க, ரோசி கெட்டு போச்சுன்னா போடி வக்கத்தை சிரிக்கின்னு விரட்டுவீங்க. எங்களுக்கு தெரியாதாக்கும். என்ன இந்த கிழவி என்ன வார்த்தை சொல்றாங்க? காலம் இல்லையா? குழம்பு சூப்பரா. இந்த ஐர மீன அப்படி உசுரோட பிடி அடிச்சிரு கிழவி. சாப்பிடு, சூப்பர். சாப்பிடு, உசுரோட பிடிச்சி அடிச்சிருக்காங்களா? ஏ கிழவி, நல்லா கேட்டுக்க. கொடுத்த வாக்குறுதி தவற மாட்டாரு. எங்க அண்ணன் பில்லுக்கு அர்ஜுன சொல்லுக்க. எங்க அண்ணன் மண்ணை குழைச்சி சோத்துல அப்புறம் மாதிரி சோத்த குழைச்சி அப்புறம் பாக்குறியா? சோத்துக்காக லோ 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 அலையில பாட்டி நினைக்கிறேன். இல்ல கேவல கால தங்க காப்பு போட மாட்டாரா? அவரு பாக்குறியா? பாக்குறியா? என்ன ஆச்சுங்க? என்ன ஆச்சா? கிழவி என்ன வார்த்தை சொல்ல பாத்தியான? தங்க காப்பு போட உனக்கு வாக்கு இல்லையா? அப்புறம் நம்மள சொன்னா சொன்னதான். இப்ப காட்டுறேன். இது எனக்கு வரப்போற பொஞ்சாதிக்காக நான் ஆசை ஆசையா பண்ணி வச்சிருந்த காப்பு. சோடு கெடுத்து விடலாம்னு ஆசையா இருந்தது. அதே நாங்க எடுத்துக்கிறோம். விடுங்க. அப்ப நான் அழுதுருவேன். எடுத்துக்க. அஞ்சு வரப்புல தானே எடுப்பேன். எடுத்துட்டு போ. ஏராசா, உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும்னு இருக்கேன். கேளு. கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டியே? நினைச்சுக்கல. கல்யாணம் பண்ற வயசுல இப்படி தனியா படுத்துட்டு இருக்கியே, மனசுக்குள்ள எவ்வளவு நினைச்சு வச்சிருக்கியா? இல்ல. சரி, அதை விடு. கல்யாணம் பண்ணுங்கிற ஆசையாவது இருக்கா? அது இல்லாம இருக்குமா? பொண்ணு உள்ளூரா? நம்ம ரேஞ்சுக்கு உள்ளூர் ஆளே கிடையாது. உலக அளவுல ஒரு சுஷ்மிதா சென், ஒரு ஐஸ்வர்யா ராய், ஒரு டெமி மூர், ஒரு மடானா, ஒரு சமந்தா பாக்ஸ், ஒரு ராணி ஜெயராஜ், ஒரு ஐவன் கிளிவா, அந்த ரேஞ்ச்.
சக்கர கூட்ட கம்மாவுல சாஞ்சி கிடக்குற வல்லரிக்கா மாதிரி இருந்துகிட்ட என்கிட்ட நடிப்பு காட்டுறியா நீ? நெல்லு சோறு இன்னை மனக்கும் கத்திரிக்கா நேத்து வச்ச மீன் குழம்பு ஒன்னை இழுக்குதாயா வெயிட்டிங்காயா அண்ணே ஜாலிதா நேத்து கிழக்கையால மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டாச்சு இன்னைக்கு கோழி குழம்பு அதுவும் விட கோழியா பிடிச்சு வந்திருக்கேன் பின்னிட வேண்டிதான் பின்னி அண்ணே ஒரு விஷயம் தெரியுமா உனக்கு வர வர கிழவி என்ன விட ஓமன ரொம்ப பிரியமா இருக்கு நீ கிழவிகையால ஒரு நாள் சாப்பிட்டு இருக்க ஆமா என்ன கிளவி விட்டு விட்டு தனியா உட்காந்துருக்க நீ விட்டாலும் அதை ஒண்ண விடாத எங்க கிளவி என்னது என்னது ஐயோ இது எங்க இங்க ஏண்டா என்ன மேக்கப் போறீங்களா நீங்க யார் நான் அப்படி சொல்லவே இல்லையா சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்குது தம்பி அதுக்கு தான் நேத்தை விட்டு போச்சு எங்க அக்கா மகளை பேசல ரூம் எடுத்து தங்க வைக்க போறேன்னு கூட்டிப்போறேன் அது தம்பி எங்க அக்கா மக வசதியா வாழ்ந்த பொண்ணு அவளை இங்க விட்டுட்டு போனா இந்த யூனிஃபார்ம் எல்லாம் போட்டு நீங்க அசிங்கப்படுத்திடுவீங்க அசிங்கப்படாம நான் பாத்துக்கிறேன் நேற்றுக்கு நீ தானே எனக்கு புது புது விளையாட்டு எல்லாம் சொல்லி கொடுத்து மாத்திரை எல்லாம் ஊட்டி விட இன்னைக்கு அதே மாதிரி ஊட்டி விட இந்த முண்டா வேற தண்டா அப்படின்னா இந்த தண்டத்தை போச்சு நீ பாடலாமா மாத்திரை விளையாட்டு விளையாடலாமா முத மாமா போடுங்க அப்புறம் நீ போடுங்க சீக்கிரம் போடுற மாமா புடிச்சுக்கோ புடிச்சுடா நான் போடுறேன் ஆ போடு 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 பைத்தியம் பண்ணலாம் பேர் சூப்பரா இருக்கு சொத்து வேற அதிகமா இருக்கு மாத்திரை விளையாட்டு காமிச்சு மடக்கிற வேண்டியதாங்க நான் போடுறேன் நானும் மாத்திரை விளையாட்டுக்கு வரட்டா டேய் விளையாடக்கூடாது oh,
மாலை யார் போட்டது? விஷயம் தெரியாதா? நேசமணி ஐயா பொண்ணு மலேசியால இருந்து குடும்பத்தோட வந்திருக்காங்க. அவங்க தான் போட்டு போனாங்க. பாத்தியா நண்பா, நேத்து வரைக்கும் நம்ம கூட இருந்தாரு, இன்னைக்கு அவங்க அக்கா குடும்பம் வந்தவொடனே நம்மளை விட்டுட்டு ஓடுறாரு. அதான் நண்பா பாசங்கிறது. அக்கா மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்காரு, நாளைக்கு இவரை கட்டிக்கிற பொண்டாட்டி மேல எவ்வளவு பாசம் வச்சிருப்பாரு. உண்மையே நண்பா, இவர கட்டிக்கிற போறவ கொடுத்து வச்சவ. கரெக்ட். டாடி டாடி, வீடு சூப்பர்ல, தாத்தா ரொம்ப கலைநயத்தோட கட்டிருக்காரு. தாத்தா இஸ் கிரேட்ல. ஆமா, எங்க மாமாவுக்கு வேற எங்கெங்கெல்லாம் சொத்து இருக்கு? அது வந்து இளஞ்சி ஈஸ்வரமூர்த்திக்கும் நம்ம வக்கீலுக்கு தான் தெரியும். ஓ, பாண்டியரே குற்றாலம்பூர்லேருந்து அப்படியே குறும்பாட்ட புடிச்சு குழம்பு வச்சிடறேன், அப்படியே ஐயர் மீனை புடிச்சு மஞ்சள் போட்டு அவிச்சிடறேன். இந்த புறா இல்ல, அத முட்டையோட நான் கட் பண்றேன் பாருங்க. அங்கிள் அங்கிள், 5 மினிட்ஸ்க்குள்ள. 2 மினிட்ஸ்ல? 2 மினிட்ஸா? வாட்லா? இது சூப்பர் ஸ்டைல்தான், ஓ ஸ்டைல் கேட்ட மயில் நான். இது சூப்பர் ஸ்டைல் தான், ஓ ஸ்டைல் கேட்ட மயில் நானுதான். நீ சூப்பர் திகருதா, இந்த திகரு கேட்ட மயில் நானுதான். நீ ரொம்ப அழகா இருக்கிற. அப்படியா? நானா? ஆமா. அழகு அழகு, நீ நடந்தால் நடை அழகு, அழகு நீ சிரித்தால் சிரிப்பழகு, அழகு நீ பேசும் தமிழ் அழகு, அழகு நீ ஒருவன் தான் அழகு, அழகு அழகு. நான் ஆசையை வென்று ஒரு புத்தனும் அல்ல. நீ நடந்தால் நடை அழகு, அழகு நீ சிரித்தால் சிரிப்பழகு, அழகு நீ
எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிட்டமா. வா தம்பி. ஆமாக்கா, வாழைமரம் தோரணமா வண்டி அனுப்பிச்சுட்டேன். தென்காசில இருந்து மேல கரங்க ஸ்ட்ரைட்டா கோயிலுக்கு வந்து இறங்கிடுவாங்க. இந்த பூஜை சாமான் போக்குவரத்துக்கெல்லாம் குப்பு சாமிட்ட லிஸ்டையும் பணத்தையும் கொடுத்து வாங்க சொல்லிட்டேன். அவன் வந்து நேர கோயில இருப்பான். இப்ப நேர கோயில இறங்க வேண்டியதான் அவ்வளவுதான். அக்கா சொல்ற வேலையை மட்டும் பிங்கர் டிப்ஸ்ல முடிச்சிடுறேன். நான் சொல்ற வேலையில மறந்துறிய. வாட்லா என்ன மச்சானியா, எனக்கு அக்கா வேற நீங்க வரையா? அந்த வக்கீல் கோயில்பட்டு வக்கீல் மாட்டுறதா? போனே அவ கோயில்பட்டுல இருந்து மோகன் போகிறாரு. நாங்க மதுரை அட்ரஸ் கேட்ட அங்க போய் அள்ளிட்டு வந்துடலாம்னு. அவங்களுக்கு அட்ரஸ் தெரியல, ஆனா ஒன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். நாளை காலையில அந்த ஆள் வந்து இடது அவர் வீட்டுல வைக்கும் போது வலது கால அங்க வைக்கணும். இல்ல அடி உருட்டிடும்ல. என்ன என்ன கலந்து வந்தா அங்கிள் மலேசியால இருந்து வந்ததுலாம் நானும் பாத்துட்டு இருக்கேன். நோ ரெஸ்ட்ல எப்ப பார்த்தாலும் அழிஞ்சிட்டே இருக்கீங்க. அப்படி என்ன திருவிழாவில இன்ட்ரெஸ்ட்? வருஷ வருஷம் திருவிழா வந்திருக்கு. தாய் இல்ல பிள்ளை மாதிரி தனியா நான் பாத்திருக்கேன், ஆனா கொண்டாடினது இல்ல. இந்த வருஷம் என் அக்கா மச்சான் நீ இப்படி எல்லாருமா வந்து நான் ஒரு அனாதை இல்லைன்னு சொல்ற மாதிரி என் மனசார கொண்டாடுற திருவிழா அதான். டாடி டாடி, தண்ணி அடிக்க வேண்டிய நேரத்தை வேஸ்ட் பண்ணி நிக்கிறீங்க. வாட் திங்கிங்? ஒண்ணு இல்லடா, வரமாட்டாங்க நினைச்ச குடும்பம் மலேசியால இருந்து வந்துட்டாங்க. நேசமணி மக வந்து அவங்க சொத்தை கேட்டா திருப்பி கொடுக்கணும், அதான் யோசனையா இருக்கு. விடுங்க, அவங்க வந்து உங்ககிட்ட கணக்கு கேக்குறதுக்கு முன்னாடி அவங்க கணக்க முடிக்கணும், அதானே? முடிச்சிடுறேன். அவசரப்பட்டு நீ ஏதாவது செஞ்சு மாட்டிக்காத, அப்புறம் நம்ம குடும்பமே உள்ள போகணும். முகம் தெரியாத ஆளுங்களை வச்சுதான் இந்த காரியத்தை முடிக்கணும். நாளைக்கு நடக்க போற கோயில் திருவிழாவுல நேசமணி குடும்பத்துல வாரிசே இல்லாம எல்லாரையுமே அழிச்சிடணும். பாண்டி, நம்ம கோயில் யானை எந்திரிக்கும் போது கால் பிசைறச்சப்பா. வெட்டினரி டாக்டர் வந்து பாத்துட்டாங்க, ஒண்ணும் முடியல, யானை வேதனையில துடிக்குது. ரேவதி கல்யாணத்தை மனசுல நினைச்சுக்கிட்டு தான் நான் சாமி கும்பிட வந்தேன். இந்த சமயத்துல இப்படி அபசகுணமா? அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா, திருவிழாவும் நடக்க, நீ நினைச்சது நடக்க. சுளுக்குதானா என்ன இப்ப யானைங்கிற மண்டபத்துல இருக்கு, வார பாத்துடலாம். Thank you.
நீ பேசலனா அவ ஆறுனா மயில் ஆடா ஜீன்ஸ் போட்டான் பாயிலே சூறுதே. நீ ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன்னு சொன்னியப்பா. அப்படி திரும்ப சூப்பர்னா சூப்பர், அப்படி ஒரு சூப்பர். நடந்தா யானை, நடக்காத பூனை, அடக்கத்துல அமலா, அடங்காட்ட பமீலா, மௌனத்துல மனிஷா கொய்லாலா, மயக்கறது இல்ல சுனாவளி பந்து. அம்மா 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 என்ன நண்பா, இந்த பாட்டு அவதாப்பா பாடுனா? நீ சொல்லும் போதே எனக்கு டங்ஷன் ஆகுதே. அவளை பார்த்து அவனுக்கு ராசா. இங்கதாப்பா குளிக்க வருவா? அவளும் இங்கதான் குளிக்க வருவாளா? யாரும் இங்கதானே குளிக்க வருவா? நம்மளுக்குள்ள என்ன உத்தவ பத்தியா? நல்ல கடவுளுடைய அமைப்புப்பா. மூணு பேர் சேர்ந்து குளிக்கலாமா? மூணு பேர் சேர்ந்து குளிக்கிறதா? என்னங்கடா அது? ஆமாடா அது லூசுடா. லூசா? அம்மா ஐயோ, லூசுன்னு தெரிஞ்சு நான் கல்யாணம் பண்ண போறேன், பேசாம ஒதுங்கிக்க. லூசா இருந்தாலும் பரவாயில்ல, நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன், நீ வளைக்க. டேய் என்ன சொல்ற, என்ன சொல்ற, என்ன சொல்ற? ஏண்டா எந்த சக்தியால உங்களை பிரிக்க முடியாதா? ஒரு சாதாரண பைத்தியம் உங்களை பிரிச்சிருச்சு பாத்தீங்களாடா? டேய் ஒரு இளநில ரெண்டு சாவா? இப்ப ரெண்டு இளநில ரெண்டு சா, குடி குடி. இப்ப குடிக்கல வெட்டுவ. நீ இந்த பக்கம் போ, போறது போ, போறியா நீ? போறது போ. நீ என் கால தொட்ட உன் கால கடிச்சு போடுவேன். என் கால அமைக்க உங்களை கூப்பிட்டா இல்ல? நீங்களா வந்து ஆளுக்கு ஒரு காலம் அமைக்கப்பட்டு அவன் இந்த காலம் அடிச்சிருவாங்க, நீ இந்த காலம் கடிச்சிருவங்கிற. ஏண்டா நீங்க அடிக்கிறதுக்கும் கடிக்கிறதுக்கும் என் காலம் தான் கிடைச்சது? அப்போ என் காலம் அடிப்பா, அந்த காலம் கடிக்கப்படாதா? ஆமா ஆமா, இப்படி எல்லாரையும் பின்றதுலயே இருங்க. திருவிழா கூட்டத்துல அத்தனை ஆம்பளைங்க இருந்தாங்கல்ல, அவங்க யாருக்கும் இல்லாத அக்கறை உங்களுக்கு மட்டும் எதுக்கு? உள்ள புகுந்து கத்தி கம்பன் கூட பாக்காம அப்படியே முட்டி மோதுறீங்களே. முதுகுல பட்ட அருவா கழுத்துல பட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? எனக்கு ஒண்ணும் ஆயிருக்காது. நான் பிறந்ததும் எங்க அம்மா இறந்துட்டாங்களா, எனக்கு பால் கொடுத்து வளர்த்தது நேசமன் ஐயாவுடைய சம்சாரம் தான். அந்த தாய் மாதிரியே எங்க அக்காவுக்கும் ரொம்ப பெரிய மனசு. என்ன ஒரு அனாதையா நினைக்காம என் மேல அன்பு காட்டி எனக்கு ஆணா அவனா கத்துக் கொடுத்ததே எங்க அக்கா தான். என் உடம்ப செருப்பா தச்சு போட்டாலும் அந்த குடும்பத்துக்கு நான் பட்ட கடன் தீராது. எங்க அக்காவுக்காகவும் அக்காவோட பொண்ணுக்காகவும் இந்த உடம்பு மட்டுமல்ல என் மூச்சு காத்தையும் கொடுப்பேன். நாகராஜ் சார், திருவிழாவில் உங்க குடும்பத்தையே க்ளோஸ் பண்ண நினைச்சது அந்த இளஞ்சி ஈஸ்வரமூர்த்தியா தான் இருக்கும். இளஞ்சி ஈஸ்வரமூர்த்தியா? எங்களை கொள்றதுனால அவனுக்கு என்ன லாபம்? அது ஒண்ணு இல்ல மச்சான், நேசமுனி ஐயா மலேசியாவுக்கு செட்டில் ஆக போகும்போது இந்த வீட்டை எங்க அப்பா அவருக்குள்ள விட்டு போன மாதிரி
விக்ரமசிங்கபுரம் சுந்தரபாண்டியபுரம் இளஞ்சி இந்த மூணு ஊர்லயும் 250 ஏக்கர் இதுபோக நஞ்சரலாம் 100 ஏக்கர் தென்னந்தோப்பு பங்களா சொத்து பத்துண்டு அத்தனையும் அந்த நாயகபுரம் உடைச்சிட்டு போனாராம் காலங்காலமா யாரும் வந்து கணக்கு கேட்காதனால பிரமாதமா கொள்ளடிச்சிட்டு இருந்திருக்காங்க இப்ப நீங்க வந்துட்டீங்களா எங்க திடீர்னு வந்து கணக்கு கேட்டுங்க பயந்து இப்படி ஒரு ஈனத்தனமா காரியத்தை ஈடுபட்டு இருக்காங்க அவ்வளவுதான் ஆனா நீங்க எதுக்கு கொஞ்சம் யோசிக்கிறீங்க அக்காவும் நீங்களும் ஒரு வார்த்தை பாண்டியா என்ன எதுன்னு போய் பாடுறான்னு சொல்லுங்க அவ்வளவு கணக்கு வழக்கோட அத்தனை தலையங்க வந்து காலையில போடுறேன் நீ ஏன் டென்ஷன் ஆகுற நீ இப்ப என்ன தேச்சு விடுறது சுளுக்கு எடுக்கிறது இதெல்லாம் போய் கவனிப்போ ஏன் இப்படி மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசுறீங்க பாண்டி நம்ம நல்லதுக்கு தானே சொல்லுது அக்கா மச்சான் என் மேல உள்ள அக்கறையில தான சொல்றாரு சரி பாண்டி ஏதோ தெரியாம பேசிட்டேன் இது எங்க குடும்ப விஷயம் இத நாங்களே பேசிட்டுகிறோம் வக்கீல் சார் சார் நம்ம சொத்து பத்திரம் எங்க இருக்கு எவ்வளவு இருக்குன்ற டீடைல்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி கொடுக்குறீங்க அதோட நம்ம ப்ராப்பர்ட்டிஸ்லாம் விக்கிறதுக்கு உடனே ஏற்பாடு பண்றீங்க ஓகே இந்த வீட்டை சேர்த்து ஒரு நிமிஷம் கொஞ்சம் உள்ள வாங்க இங்க இருக்கிற சொத்தை எல்லாம் எதுக்காக விக்க சொல்றீங்க இது அத்தனையும் எங்க அப்பா உழைப்புல சம்பாதிச்ச சொத்து இதுல இருந்து ஒரு செங்கல் ஒரு செங்கல் கூட விக்கிறதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் சொந்த மண்ணுக்கு வந்துட்டோன்ற துணிச்சல பேசுறியா ஆமா ஆமா ரேவதிக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு இந்த மண்ணிலேயே உயிரை விடுறதுக்கு நான் தயாராயிட்டேன் மலேசியாவுக்கு வந்து ஒவ்வொரு நாளும் உங்ககிட்ட செத்து செத்து பழைக்க நான் தயாரா இல்ல எச்சிப்பால் குடிச்சு வளர்ந்த தம்பி எசக்கி பாண்டி கூட இருக்கன்ற தைரியமா மம்மி கதவு தரங்க கம்லா வாட்லா வெளிய எல்லாரும் உட்கார வச்சு உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அம்மாவை கேளு என்ன மம்மி டல்லா இருக்கீங்க மம்மி மூஞ்சி என்னைக்கு நல்லா இருந்திருக்க எப்பவுமே டல்லு தான் டாடி உன்னை யார் கையில பிடிச்சு கொடுக்கணும்ன்ற கவலை வந்துச்சு மம்மி என்னை யார் கையில பிடிச்சு கொடுக்க நானே ஆடா மாடா நேரம் வரும்போது மாப்பிள்ள யாரு நானே சொல்றேன் தாலி எடுத்து கொடுத்தா போதும் ரேவதி வர வர உனக்கு வாய் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு காஃபியும் வேணா ஒண்ணு வேணா நீ உள்ள போ டாடி ஏமா குழந்தை திட்டுற பாரு மம்மிக்கு காலையில இருந்து தலைவலி டைகர் பாம்ல டைகர் பாம் அத தடவை டென்ஷன் கொடு இதோ வாங்க மம்மி போமா வாங்க மம்மி போ எப்படி நாகராஜ ராஜா வக்கீல் சார் சார் நான் சொன்ன சொத்து விவரத்தை எல்லாம் டீடைலா ரெடி பண்ணுங்க அப்புறம் இந்த வீட்டை விக்கிற விஷயமா பின்னாடி நானே சொல்றேன் ஓகே சார் அந்த ஈஸ்வரமூர்த்தி மேல லீகலா ஏதாவது ஆக்ஷன் எடுக்கலாமா சார் நான் டீல் பண்ணிக்கிறேன் வரேன் சார் அன்னைக்கே திருவிழா கூட்டத்துல அந்த குடும்பத்தை ஒழிச்சிருந்தா இன்னைக்கு மலேசியாக்கார வக்கீல கூப்பிட்டு சொத்து கணக்கு கேட்டிருப்பானா முதல்ல அவங்களை காப்பாத்தின பாண்டிய ஒழிக்கணும் அப்பதான் நம்ம நிம்மதியா இருக்க முடியும் நீங்க கவலைப்படாதீங்கடி 10 நாளைக்குள்ள அந்த பய பாண்டியன் தலையை வெட்டி மண்ணுல போட்டுறேன் அதை பார்த்துட்டு அந்த மலேசியாக்கார அந்த ஊரை விட்டு ஓடிடணும் அந்த மலேசியாக்காரனை பார்த்தா சாதாரண ஆள் மாதிரி தெரியல படிச்சவனா விவரம் தெரிஞ்சவனா இருக்கான் நாளைக்கு கோர்ட்டு கேஸ் அதுன்னு போயிட்டானா வசதியா வாழ்ந்த அந்த பங்களா சொத்தெல்லாம் அவன் கொடுத்துட்டு நாடு ரோட்ல போய் பிச்சை எடுக்க வேண்டியதுதான் அதுக்கு அவசியமே இல்ல அதிர்ச்சியா இருக்குல்ல சாட்சிக்காரனுக்கு நண்பனா இருக்கிறத விட சண்டைக்காரனுக்கு நண்பனா இருக்கிறதா எனக்கு ரொம்ப பிடிக்கும் இனிமே நாமெல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு தட் இஸ் நாகராஜ ராஜா கத்திய உள்ளவை அண்ணன் கண்ணாடியில தெரியுது எதை எதையோ சொல்லி நம்ம தலைவரை கவுக்க வந்திருக்கானோ உங்க தலைவனை கவுக்க வரல காப்பாத்த வந்திருக்கேன் நான் தான் உன்னையும் உன் குடும்பத்தையும் அழைக்க ஆலோசிச்சுன்னு தெரிஞ்சிருந்தோம் என்ன காப்பாத்த வந்திருக்கேன்னு சொல்ற எந்த நேரமும் உங்களை சுளுக்கெடுக்க தயாராயிட்டான் அந்த சுளுக்கு பாண்டி உங்களை அவங்கிட்ட இருந்து காப்பாத்துறதே என்ன காப்பாத்திக்கத்தான் புரியலையே தட் இஸ் நாகராஜ ராஜா அவன் சாதாரணமான ஆள் இல்ல சிங்கம் மாதிரி அந்த சிங்கத்தை வேட்டையாடணும்னா நாம எல்லாரும் ஒண்ணு சேரணும் நீ சொல்றத எங்க அப்பா வேணா நம்பலாம் வயசாயிடுச்சு ஆனா நான் நம்ப மாட்டேன் எழுதி தட்டுமா எதுக்கு நாக்கு வழிக்குவா தெரிஞ்சு வேணும் உன் பொண்ண எனக்கு கட்டி வைப்பியா வர மாப்பிள்ள வரட்டுமா சம்பந்தி அப்பா Thank you.
எங்க இப்படி சார சாரியா ஓடுறாக ஆஹா ரேவதியம்மா குடிக்கிறத வேடிக்கை பார்க்கத்தா அப்படி ஓடுறாங்களா அண்ணே 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 இங்கடா அங்க ஏய் வா வா வந்து வா வந்து வந்து வா ஏ அத்தா கூட குளிக்கிற ஒரு காக்க குளிக்க கூட பாக்க கூடாது அதெல்லாம் ஓடு போங்கடா போங்க இந்த சண்டை வியா ஓடுங்க போங்கடா ஆஸ்கர் அங்க நீ எங்க போற என்ன பாக்குறாங்க சும்மா கூடமான வந்து கூட்டத்து வரணும்னா இந்த வாணி போத்துல என்ன காச்சது பச்சனை சொல்லிருக்க அவ போய் வாங்க கள்ளகமடமே இல்லாதவ ஏமேலும் சண்டை போடுறா ஓகேனே ஓகே வேவதேனி பிரமாணக்குலே 1 ரூபாய் ச்சே 1 ரூபாய் உன பாக்க முடியாது நிதானமா குச்சிட்டு நான் பாத்துக்கறேன் இளஞ்சி ஈஸ்வரன் முத்தி சொன்ன இசைக்கு பாண்டி உட்கார்ந்து இருக்கா பாரு இவன் கதை எண்ணியோட புடிச்சிரு ஏய் உங்களுக்கு தனியா சொல்லுமா போங்க மேல அட வேண்டாம் உடனே சொன்னா போக மாட்டீங்க நீங்க யாரோ பணம் கொடுத்தாங்க இருக்கு அங்கிள் சூப்பர் ஃபைட் ஃபைட் பண்ண ஒண்ணு ஆகல நான் டச் பண்ண வலிக்குதா குருமலா கம்லா என்ன ரேவதிமா நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்
ஊருக்குள்ள உன்ன பத்தி பெருமையா சொல்றாங்களே என்ன சொல்லிக்கிறாங்க நீ கை பார்த்து சொன்னா சொன்ன வாக்கு சொன்னபடியே பலிக்குமாமே இதுல என் கையில என்ன இருக்கு தாயி எனக்குள்ள இருக்கிற ஜக்கமாதானே சொல்றா நானும் மனசுல ஒன்னு நினைச்சிருக்கேன் அது நடக்குமா நடக்காதானே கொஞ்சம் என் கைய பார்த்து சொல்ல இதுக்கு கைய எதுக்கு பார்க்கணும் உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுதே லவ் தானே ஆமா அது எப்படி அவ்வளவு கரெக்டா கண்டுபிடிச்ச நானும் உங்கள மாதிரி வயசு பொண்ணு தானே எனக்கு தெரியாதா என்ன அப்ப நீயும் யாரையோ லவ் பண்ற யாரது லவ் பண்ற ஆனா உங்க லெவலுக்கு பெரிய இடம் எல்லாம் இல்ல ஏதோ என் தகுதிக்கு அந்த மாதிரி ஒரு ஆளை பிடிச்சிருக்க சரி சரி நான் மனசுல நினைச்சது நடக்குமா நடக்காதான்னு பார்த்து சொல்ல கல்லுக்குள்ள இருக்கிற தேர மாதிரி முள்ளுக்குள்ள இருக்கிற ரோசா உங்களுக்காக ஆன போராட்டம் அத்தனையும் நடக்கும் ஆனா ஜெயம் உங்களுக்கு தான் நீங்க மனசுல நினைச்ச மகாராசனையே கல்யாணம் பண்ணிக்குவீங்க Thank you.
பார்வை ஹோ லவ்லி ஹோ லவ்லி பாசமுள்ள பெண்மை நீ காத்தா வெக்கத்திலே வானவிலாயாகின்றேன் ஆசைகளே வெக்கத்திலே பாப்கானாய் வேகின்றேன் I love you I love you I love you நீங்களும் டாடியும் என்ன சொன்னாலும் நான் பாண்டிய நாக்குல தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் உண்மையா தான் சொல்றியா நிச்சயமா இதுக்காக தானே நம்ம இங்க வந்ததே கும்பிட போன தெய்வம் வலிய வந்து வரம் கொடுத்த மாதிரி இப்படி ஒரு நாளைக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன் மம்மி அவசரப்பட்டு அப்பா கிட்ட மட்டும் இந்த விஷயத்த சொல்லிடு நேரம் வரும்போது நானே சொல்றேன் ஓகே வா பாண்டி கோயிலுக்கு போயிட்டு உன் பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு வந்தேன் பிரசாதம் எங்க பேருக்கு அர்ச்சனை பண்ண மாட்டீங்களா ஏய் அம்மா பேர்ல பண்ணா என்ன உன் பேர்ல பண்ணா என்ன எல்லாம் ஒண்ணுதானடா சரிடா பாண்டியா வர வர திமிரு ஜாஸ்தி ஆச்சு உனக்கு அது விளையாட்டு பொண்ணு தானே அதுக்கு என்ன தெரியும் இந்த போய் பூஜை ரூம்ல வச்சிட்டு போ நான் வரேன்க்கா பாண்டி என்னக்கா உன்கிட்ட நிறைய விஷயம் பேசணும் பாண்டி சொல்லுக்கா வந்து சாப்பிட்டியா சாப்பிட்டேன் என்ன அக்காவும் தம்பியும் பாண்டி ஒன்னதான் நினைச்சிட்டு இருந்தா நீ இங்க இருக்க என்னோட துணி நாலஞ்சு அழுக்க இருக்க அத லாண்டரியில போட்டு எடுத்து வந்துட்ட என்னங்க இது தம்பிய போய் அழுக்கு துணி எல்லாம் எடுக்க சொல்லி மச்சாக்கு இதெல்லாம் நான் போக வேற யார் பண்ணுவா மச்சான் சூப்பர் கலர் கொண்டு போய் கொடுத்து பிரம்மாம துவைச்சிட்டு வரேன் ஏய் நான் சொன்ன மாதிரி உள்ள மினி பாம் வச்சிட்டியா வச்சிட்டேன் பாதி பாட்டு கட்டிட்டு இருக்கும் போதே வெடிச்சிரும் வெரி குட் அப்ப மண்டபில இருக்க பொருள் பூரா ஷிஃப்ட் ஆயிரும் சொல்லு கை குடு நீ போயிட்டே நீ போயிட்டே டேய் அப்சாமி இதோட நீ கலத்தா நண்பா என்ன அவன மாதிரி கத்துறான் நண்பா நானும் நல்லா யோசனை பண்ணி பார்த்தப்பா ஒரு நல்ல முடிவுக்கு வந்துட்டேன் கேவலம் ஒரு பைத்தியத்துக்காக நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்சு வாழ்றது அவ்வளவு நல்லதா தெரியலப்பா அவ்வளவு நல்லதா தெரியல நீ நானும் நெகமும் சதையும் போல கண்ணு இமையும் போல பல்லு நாக்கும் போல வாயும் வகிரும் போல காலங்காலத்துக்கு நம்ம ரெண்டு பேரும் ஒத்துமையா சேர்ந்து வாழணும்ப்பா அந்த அன்பின் அடையாளமா தான் நம்ம நட்பை புதுப்பிக்க இந்த வாக்குமே உனக்கு அன்பளிப்பா கொடுத்துட்டு போலாம் வந்தப்பா நண்பா அப்படி நண்பா ஒரு நல்ல நண்பனை எனக்கு தெரிஞ்ச என்னை மன்னிச்சு நண்பா பரவாயில்லப்பா பரவாயில்ல இதுல இருக்க பாட்ட கேளு உன்னைய சாயங்காலம் ஆஸ்பத்திரியில மீட் பண்றேன் இல்லப்பா அந்த பைத்தியக்கார ஆஸ்பத்திரி வேலை பாக்குறீங்களா அத சொன்னேன் ஓ அப்படியா வரட்டா இரு என்னப்பா எதா இருந்தாலும் 1/2 தானே போடுவோம் ஆமா அதே மாதிரி இந்த பாட்டை நீ பாதி கேளு நான் பாதி கேளு இல்ல பாதி பாட்டு கேட்டாச்சு கேட்டாச்சு பாதி பாட்டை கேட்டுட்டா மீதி பாட்டை உனக்கு கொண்டாந்துருக்க அப்படியா கேளு பாண்டியனை தேடுவாரு வரட்டா வந்துடுறேன் உள்ள இருக்க குறும்பெல்லாம் அப்படியே டம்மு டம்முன்னு செதற போயிருப்ப தம்பி வாடன் தம்பி என்ன சோப்புடப்பாவா இல்ல பாட்டிடப்பா பாட்டிடப்பாவா இத காதுல மட்டும் பாட்டு வரும் எனக்கு பாட்டு எல்லாம் ரொம்ப பிடிக்கும் ஏன் தலையில மாட்டு ஐயோ இவங்க கொண்டு கொடுத்துட்டானே மாமா என்ன பாட்டு மாமா குண்டு பாட்டு குண்டு பாட்டா எனக்கு வேணும் நான் கொஞ்சம் கேக்குறேன் எனக்கு வேணும் நான் தரமாட்டேன்
மொதவே கொடுத்துக்கலாம் சாதி நல்லா வெச்சுக்கோ ஐயோ நம்ம ஆளுங்கள கொண்டு கொடுத்து தாயிலே அண்ணே நீ எடுத்துக்கங்க அதா பொண்ணு தாயி வேணா நான் சொன்ன வெள்ளையம்மா இதுதான்மா பெரிய வீட்டம்மா கும்பிடுறீங்க வாம்மா குறி சொல்றது இல்ல வெள்ளையம்மா கெட்டிக்காரி நடந்தது நடக்க போறது நல்லது கெட்டது எல்லாத்தையும் கைய பார்த்தே சொல்லிரும்மா நம்ம ரேவதிக்கு பார்க்கலாமே கொஞ்சம் இருமா ரேவதி ரேவதி அவ வெளிய போறா இப்படி தாம்மா அவ கல்யாண பேச்ச எடுத்தாலே ஏதாச்சும் கட்டிக்கிட்டே போகுது ரேவதிமா கைய நான் ஏற்கனவே பார்த்துட்டேனே அப்படியா அவ கைய பாத்தியா அவ எதிர்காலம் எப்படி இருக்கும் நினைச்சபடி மாப்பிள்ளை கிடைப்பானா நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க உங்க பொண்ணுக்கு ஒரு குறையும் வராது அவங்க மனசுக்கு ஏத்த மாப்பிள்ளையே கண்டிப்பா கிடைக்கும் வந்ததுக்கு நல்ல வார்த்தையா சொன்னம்மா கணக்கு பிள்ளை அம்மா வெள்ளையம்மா கையில ஒரு 500 ரூபாய் கொடுங்க ஆ இந்த வெள்ளையம்மா கை பார்க்காம காசு வாங்க மாட்டா வேணுனா உங்க கைய பார்த்து காசு வாங்கிறேன் பரவாயில்லம்மா காமிங்கம்மா வேண்டாம் பரவாயில்லம்மா அன்னைக்கு திருவிழாவுல நடந்த கலாட்டாவுல நீங்க ரொம்ப குழம்பி போயிருக்கீங்க சும்மா கைய காட்டுங்க காமிங்க எதுக்கு அட காமிங்கம்மா தாய் பிறக்க வேணும்னு உன்னை தவம் இருந்து பெத்தாங்க ஆறு அசஞ்சி வர அம்பாரி சுமந்து வர ஊரே கொண்டாட ஊர்வலமா வந்தவனி சொக்கருக்கு மீனாட்சி சொந்தம்னு வாழ்ந்தவதா யார் செஞ்ச பாவமோ இது யார் விட்ட சாபமோ நந்தவனத்துக்குள்ள நாகம் புகுந்த மாதிரி ஒருத்த मनस सर ना इन ना நான் தான் டாக்டர் நானே இன்னும் முடிவு பண்ணல நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க ஐ நான் எத்தனை சினிமா படம் பார்த்திருக்கேன் அதுல மயக்கத்துல இருக்கிற பேஷண்ட் கண்ணை திறந்து நான் எங்க இருக்கே அப்படினு கேட்டாலே பைத்தியம் தெளிஞ்ச மாதிரி தான் அர்த்தம் நீங்களும் தெளிவா தான் இருக்கீங்க பைத்தியம் எனக்கா என்ன சொல்றீங்க அங்கிள் அதெல்லாம் ஊருக்கு போகும்போது சாவகாசமா சொல்றேன் புடுதாயி கொஞ்சம் படிய வர வரிசையா கட்டி விட்டாயில புடுதாயி 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 எங்க போறப்ப புடுதாயி பொண்ணு தாயா யார் நீங்க எது யாரா என்ன தெரியல உங்களுக்கு நான் தான் குப்புசாமி குப்புசாமி ஐ டோன்ட் நோ ஐ டோன்ட் நோவா என்ன புள்ள நீ ஏய் நீ நானே எனக்கு மாறி மாறி ஊவா குட்டம்ல ஹூ ஆர் யூ மேன் என்ன புள்ள திட்டா ஷிட் டோன்ட் டச் ஏய் என்ன மிரட்ற பத்தியா அடி பாவி என்னவா தள்ளி விடுற யா பொண்ணு தாயே அன்னைக்கு நீங்க நானு சா ஊரோட டப்பா வந்து ஆனமே நான் இருக்கா இந்த பாரு நான் படுத்துறேன் பார் பார் நான் உள்ள இங்க பாரு இன்னொரு ஆரம் பாரு இங்க பாரு இங்க பாரு அடி எலவு மகளே இதுமா நலவு இல்ல அடி சண்டாலி இந்த பாரு குளுதாயே என்கிட்ட இருக்க எல்லா குத்தியும் குத்திட்ட இப்ப இருக்குது ஒரே குத்து கடைசி குத்து அதுல இவனுக்கு நான் வரலன்னு வெச்சுக்க நான் உசுர விட்டு சாவ வேண்டியதா ஆ இந்த ஆ இந்த ஆ இந்த ஆ இந்த மந்த வாங்க லாஸ்ட் ஃபெலோ ஐயோ எப்பள இந்த சுபைடாலே அடி பாவி உனக்கு ஆட போய் எல்லாரும் என்ன பிச்சைக்காரன் நினைச்சு காசு போட்டாங்களே சரி வந்த வர மரத்தை எடுத்துக்கிறோம் புனிதையே பொண்ணு தாயா நீங்க யாரு புனிதையே என்ன தெரியலையா நான் தான் அப்புசாமி நோ பைத்தியர் ஆஸ்பத்திரி வார்டன் ஐம் சாரி என்ன தெரியலையா இந்த டிக்கிலோனா கஞ்சஞ்சங்கா இந்த கப்புளிங்க இதெல்லாம் ஞாபகம் இல்லையா இந்த பாரு மாத்திரை 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 இந்த
என்ன வார்த்தை சொன்ன பைத்தியம் தெரிஞ்சவன ரெண்டு பேரும் ஒருத்தன் கட்டி வைக்கிறேன்னு சொன்னா இப்ப எனக்கு மட்டும் கட்டி வைக்க அதெல்லாம் முடியாது அதெல்லாம் நடக்காது நடக்கிற விஷயத்த சொல்லியா முடியாதுன்னு சொன்ன உன்னை எங்கேயே அடிச்சு மண்டபத்தை சரி நீயே வச்சுக்க இருபது ரூபா கிடைச்சு இத பாருப்பா அவ ரேஞ்சே தனி ஹீரோயின் லெவல்ல போயிட்டு இருக்கா நீ ஆப்டரால் பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில வார்டன் நீ என்ன வைக்கிறவன் அதனால நீங்க என்ன பண்றீங்க உங்க ரேஞ்சுக்கு ஏதாவது ஒரு பைத்தியத்தை செட்டப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கியா அங்கிள் ஏன் கம் இன்சைட் தி பஸ் ஐ வில் கம் வரட்டா புனதையே அங்கிள் எஸ் ரொம்ப டிஸ்டர்ப் பண்றாங்க யார் இவங்க யாரோ பைத்தியக்காரங்க போல இருக்குமா ஓ பைத்தியமா பாவம் குடுங்களே இந்த அவள் பறந்து போனாலே என்னை மறந்து போனாலே நான் பார்க்கும் போது போனாலும் ஒரு நாள் இல்லாத திருநாள நீ நம்மள தேடி வந்திருக்க அக்காவ குறி சொல்லாம ஏன் பாதையில் ஓடி வந்த கேக்குறேன்ல சொல்லு என்னையா நம்ம விஷயமே பாதையில் நினைக்குது அதை விட்டுட்டு வேற எதையோ பேசிட்டு இருக்கியே நானும் அந்த புருஷனா நினைச்சு வாய்க்கு ருசியா சமைச்சு போட்டேன் விரலுக்கு சொடுக்கு எடுத்து விட்டேன் நீயும் பொண்டாட்டிக்கு வரையில் போடுற மாதிரி என் கைய தொட்டு காப்பு போட்டு விட்ட இன்னும் ஒன்னே ஒண்ணுதான் பாக்கி தாலி அது எப்பயா என் கழுத்துல கட்ட போற இந்த பேச்ச மாத்திரம் எல்லாம் எங்கிட்ட வேண்டாம் உனக்கு குறிச்சல் தெரியாத போகாம இருந்துக்கலாம்ல பாதையில் விட்டுட்டு ஓடி வந்து அக்கா ரொம்ப வருத்தப்படுறாங்களாம் படிக்காத ஜனங்க கிட்ட குறி சொல்றேன் ஏமாத்துற மாதிரி எங்க அக்காவை ஏமாத்த முடியலையா அதனால தான் பயந்து ஓடி வந்துட்டியா யோ நான் எதுக்கு பயப்படணும் படி அளக்குற பரமசிவனே வந்தாலும் பயப்படாம குறி சொல்ற பரம்பரையானாங்க அக்கா அக்கான் உயிரை விடுறியே போன் போட்டுமா இருக்கிற அந்த அக்கா சுமங்கலி இல்லையா அமங்கலி இப்ப கூட இருக்கிறவன் அவங்க புருஷனும் இல்ல அந்த தாலி அவன் கட்டினதும் இல்ல அந்த ரேவதி பொண்ணுக்கு அவன் அப்பனும் இல்ல யார பார்த்து என்ன வார்த்தை சொன்ன என்கிட்ட சொன்ன இந்த பொய்ய வெளியில போய் யார்த்தையா சொன்ன இந்த நிமிஷமே நீ செத்து போயிடுன்னு சொல்லியிருந்த கூட உன் மேல வச்சிருக்க பாசத்தை நான் செத்து போயிருப்பையா
சுஷ்மாயும் பழசு இன்னும் மறக்க முடியல. மனசுல பட்ட காயத்துக்கு மருந்து போடத்தான் வெள்ளையம்மா தேடி வந்திருக்கிறாரு. அப்ப கொஞ்சம் இருங்க, அவ வந்ததும் பாத்துட்டு போயிடுங்க. பரவாயில்ல, நாளைக்கு பாத்துக்கறேன். தபால் கார்டுல எழுதுற மாதிரி நறுக்குன்னு நாலு வார்த்தை பேசிட்டு போறீங்களே, பின் குறிப்பு அவள்கிட்ட ஏதாவது சொல்லணுமா? என்ன ஒன்னு சொல்லாம போறாரு? இத மட்டும் இங்க வச்சுட்டு போகல, என் மனசையும் வச்சுட்டு போனேன்னு சொல்லுங்க. என்னடி கசப்பு தின்ன வாய்க்கு கல்கண்டு கடிச்ச மாதிரி உன் ஆளு உன்னை தேடி வந்துட்டு போறான்? ஏன் ஆளா? மாசி பண்ணி மச்ச தொலைக்கிற மாதிரி மச்சா மனச தொலைச்சிட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்கிறாடி. கிண்டல் பண்ணாம என்ன விஷயம் சொல்ல போறீங்களா இல்லையா? படுக்கிற பாயவே பாண்டியனை நினைச்சு போடுற சிரிக்கு நீ பாசங்க பண்றியா? ஏய் அவளை குழப்பாதீங்கடி. வெள்ளையம்மா உன் ஆளு பாண்டியன் இங்க வந்தாரு, அவர் மனச சாமி கிட்ட வச்சுட்டு போயிருக்காரு. அவர் மனசொன்னோ அங்க இல்ல இங்க இருக்கு. ருக்க ருக்க ருக்கம்மா, கொஞ்சி கொஞ்சி காட்டம்மா. ருக்க ருக்க ருக்கம்மா, கொஞ்சி கொஞ்சி காட்டம்மா. ருக்க ருக்க ருக்கம்மா, கொஞ்சி கொஞ்சி காட்டம்மா. நெஞ்சுக்குள்ள பச்சை குட்டி வச்ச பய யாரம்மா? Oh,
கொஞ்சி கொஞ்சி காட்டமா லோக்கல் இந்த டிவிஎஸ் 50ல ஒருத்தி குறி சொல்லிட்டு அலையறாள ஆமா அவ பேர் என்ன வெள்ளையம்மா பேர் சொன்னேனோ சோடா முடிய இந்த குதி குதிக்குது ஆமா அவள பத்தி என்ன நினைக்கிற சத்தியமா நான் யோ நீ அதுலயே இரு அவ சொல்ற ஜோசியம் கரெக்ட்டா நடக்குதாயா அப்படி தான் ஊருக்குள்ள பேசிக்கறாங்க சரி பாண்டிய பத்தி பேச வந்துட்டு சம்பந்தமே இல்லாம ஏன் அந்த பொண்ண பத்தி கேக்குற சம்பந்தம் இருக்கியா பாண்டியனும் வெள்ளையம்மாவும் லவ் பண்றாங்கல்ல ஆமா வீரத்துல ஜெயிக்க முடியாத விஷயத்தை வில்லங்கத்துல தான் ஜெயிக்கணும் தட் இஸ் நாகராஜ ராஜா ஏய் வெள்ளியம்மா எங்க நீ கிளம்பிட்ட நான் அவரை பார்க்க போறேன் இந்த ராத்திரி நேத்து அப்படி என்னடி அவசரம் விடிஞ்சது போகலாம்ல நேள பார்த்தே அவரோட நினைப்புல வாழ்ந்துட்டு இருந்தவ அவரே நேர வந்துட்டாரு இனிமே இந்த அம்மா பிடிக்க முடியுமா போம்மா போ நல்ல ஜோசியம் பாப்பியாமே என் கையை பார்த்து ஜோசியம் சொல்லு ஓ ஐ அம் சாரி வர மாட்டிருக்கல அத ரேகை தெரியல ஐ அம் எ ஃபூலா பாரு நான் கண்ண கண்ட நேரத்துல குறி சொல்றது இல்ல இதுக்கு நேரங்கள்ல இருக்கு தனலட்சுமி மட்டும் பார்த்து அவ விஸ்தி தெரிஞ்சிட்டல்ல என் ஃபியூச்சர் எப்படினு பார்த்து சொல்ல ப்ளீஸ் எங்க தொழில்ல கொலை களவு சொல்ல மாட்டேன் அப்போ என்ன கொலகாரங்கறியா யூ ஆர் கரெக்ட்லா உனக்கு தெரிஞ்ச விஷயம் இந்த ஊருக்கு தெரிய கூடாது தட் இஸ் நாகராஜ ராஜா ஏய் புரியல அவள Thank you.
நீ தானே எசைக்கு பண்டி வெள்ளையம்மாவை கொலை செஞ்சதுக்காக உன்னை அரெஸ்ட் பண்ற. வெள்ளையம்மா உன்னை விரும்பினதுக்கு அடையாளமா உன் பேர் அவன் நெஞ்சில பச்சை குத்தி இருக்கு. ஆனா நீ அக்கா மகளை கல்யாணம் கட்டிக்கணுங்கிற ஆசையில வெள்ளையம்மாவை கொலை செஞ்சுட்டேன்னு நாங்க சந்தேகப்படுறோம். பாண்டி உன்னை பார்க்க யாரோ வந்திருக்காங்கப்பா. உன்னோட இந்த நிலைமைக்கு காரணம் நான் தான். என்ன மன்னிச்சிரு தம்பி. இனிமேயும் நான் உண்மையை மறைச்சு என் மான மரியாதையை காப்பாற்ற தேவையில்லை. உன்னை வெளியே கொண்டு வர்றதுக்காக எல்லா உண்மையும் நான் சொல்லித்தான் ஆகணும். மலேசியால அப்பாவுக்கு சொந்தமான கம்பெனில அந்த நாகராஜ் மேனேஜரா இருந்தான். அவன் நல்லவன்னு நினைச்சு நான் அவனை காதலிக்க ஆரம்பிச்சேன். ஆனா இந்த விஷயம் அப்பாவுக்கு தெரியாம எனக்கு வேறொரு இடத்துல மாப்பிள்ள பார்த்து நிச்சயம் பண்ணாரு. நீ என்ன காதலிச்ச? நான் உங்க அப்பன் பணத்தை தானே காதலிச்சேன். நான் உங்க மேல உள்ள காதலுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு உங்க கூட வாழலான்னு வந்திருக்கேன். இதோ பாருலா, உங்க அப்பனை எடுத்துக்கிட்டு நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டாக்க உங்க அப்பா சொத்து பூரா கோவில் கட்டி வச்சிருவான். அப்புறம் நான் கோவில் மண்டபத்துல போய் உட்காந்துட்டு ஹார்மோனியம் தான் வாசிக்கணும். பேசாம உங்க அப்பா சொன்ன மாப்பிளையே கல்யாணம் பண்ணிக்க. அட பாவி, உன்ன போய். இதோ பார், எனக்கு வேண்டியது மலேசியன் டாலர், வெள்ளி அல்லது இந்தியன் ரூபாய், எதா இருந்தா ஓகே. ஐ மீட் யூ அகைன், see you la. அவன் நல்லவன் இல்லைன்னு நான் உங்களுக்கு சொன்னேன், நீதான் கேட்கல. என்ன மன்னிச்சிருக்கப்பா. கல்யாணம் ஆகி ஒரு வருஷத்துல ரேவதி பிறந்தா. அதுக்கு முன்னாடியே அப்பா இறந்து போயிட்டாரு. எனக்கு குழந்தை பிறந்தா அது மேஜர் ஆன உடனே சொத்தை எல்லாம் அது பேருக்கு வர்ற மாதிரி உயில் எழுதி வச்சிருந்தாரு அப்பா. ஒரு நாள் Thank you.
அந்தவனே வந்தாலும் புருஷனை காப்பாற்ற முடியாது. காபில சைனைடு விஷத்தை போட்டதே நான் டென்ஷன் ஆகாத. இப்ப எதுக்கு டென்ஷன் ஆகுற? அன்னைக்கு நான் உன கல்யாணம் பண்ணிருந்தா உங்க அப்பா சொத்துல இருந்து எனக்கு ஒரு பைசா கிடைச்சிருந்திருக்காது. அதனாலதான் உனக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்கிற வரைக்கும் நான் இத்தனை நாளா காத்திருந்தேன். ஒரே கல்ல ரெண்டு மாங்கா. உங்க அப்பா சொத்து பிளஸ் உன் புருஷ சொத்து, தட் இஸ் நாகராஜ ராஜா. என் கண்ணு முன்னாலேயே துடிக்க துடிக்க என் புருஷனை கொலை பண்ண அவனை போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கறதுக்காக நான் ஓடினேன். நான் அவனுக்கு எழுதின பழைய லெட்டர்ஸ் எல்லாம் காமிச்சு என் ஓட்டத்தை தடுத்து நிறுத்திட்டான். இத பாத்தியா, நீ எனக்கு எழுதின லவ் லெட்டர். இதுல என்ன எழுதிருக்க? உங்களுக்காக நான் எதையும் செய்வேன். அதாவது இந்த கள்ளக்காதலனுக்காக தாலி கட்டின உன் புருஷனையே விஷம் வச்சு கொண்டுட்ட அப்படி நான் சொல்றதுனா போலீஸ் சொல்லும், கோர்ட்ல இந்த லெட்டர் பேசும். அதுக்கப்புறம் உன் மானம் மரியாதை உங்க குடும்ப கௌரவம் எல்லாம் காத்துல பறந்து. எல்லாம் ஒரு மனுஷன். இப்போ நான் உன்னோட புருஷன் மாதிரி, எனக்கு தேவை நீ இல்ல. உன்னோட சொத்து இனிமே நான் சொல்றபடி நீ கேட்கணும். மீறி ஏதாவது செய்யணும்னு நினைச்ச இந்த குழந்தைய கொண்டு பரம்பரை கௌரவத்துக்காகவும் தெய்வத்தையோட எதிர்காலத்துக்காகவும் என்ன தொடர உரிமையை தவிர மத்த எல்லாத்தையும் நான் அவனுக்காக விட்டு கொடுத்த. அம்மா, நீ எனக்காக அந்த பாவிக்கிட்ட பட்ட கஷ்டத்தெல்லாம் புரிஞ்சுக்காம உன்ன தப்பா பேசிட்டேமா. என்ன மன்னிச்சிடுமா? என்ன மன்னிச்சிடுமா? நான் கோயிலுக்கு போகும்போதெல்லாம் எனக்காக என்னைக்குமே நான் கும்பிட்டுக்கிட்டது இல்ல. உன் சந்தோஷத்துக்காக தான் சாமி கும்பிட்டேன். உன் வாழ்க்கையை கெடுத்தவனை. தம்பி, அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் வந்துடாதப்பா. நாங்க இங்க வந்தது வாழறது எல்லாமே உன்ன நம்பிக்கையா? ஆமா அங்கிள், நாளைக்கு நானும் கோர்ட்ல உண்மையை சொல்லி அவனுக்கு சட்டப்படி தண்டனை வாங்கி கொடுப்போம். நீங்க அவசரப்பட்டு எதுவும் பண்ணிடாதீங்க. பாண்டியங்கிட்ட முழுக்கதையும் சொல்லிட்டியா? நீ இப்படி வா, வக்கீல் வச்சு வாதாடி என்ன உள்ள போறியா? நான் சொல்றத கவனமா கேளுங்க. என்னோட எல்லா ரகசியங்களையும் பாண்டி தெரிஞ்சுக்கிட்டான். அவன் உயிரோட இருக்கிற வரைக்கும் என் உயிருக்கு உத்தரவாதம் இல்ல. விடிஞ்ச அவன் விசாரணைக்கு இருக்க கூடாது.
டேய் பாண்டி இங்க இருக்கா தென்காசி தாலுகா குற்றாலத்தில் வெள்ளையம்மாள் என்ற இளம் பெண்ணை கொலை செய்ததாக சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு காவலில் இருந்த இசக்கி பாண்டியை கொலை செய்யும் நோக்கத்துடன் சிலர் அத்துமீறி சிறைச்சாலைக்குள் நுழைந்து பிடிபட்டிருக்கிறார்கள். பிடிபட்ட அவர்கள் கொடுத்த வாக்குமூலத்தின்படி வெள்ளையம்மாளை இசக்கி பாண்டி கொலை செய்யவில்லை என்பது தெளிவாக நிரூபணமாகிறது. மேலும் பிடிபட்ட அனைவருமே பிரபல கொலை கொள்ளை வழக்குகளில் அரசாங்கத்தால் தேடப்பட்டு வந்த குற்றவாளிகள் என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே அவரை பிடித்துக் கொடுத்ததற்காக இசக்கி பாண்டியை இந்த கோர்ட் பாராட்டி அவரை விடுதலை செய்கிறது. நம்ம கணக்கு பிள்ளை அடிச்சு போட்டு அக்காவையும் ரேவதியும் தோரணமலை கோயிலுக்கு கடத்திட்டு போறாங்கன்னு அந்த நாகராஜ் நம்ம ரேவதிய ஈஸ்வரமூர்த்தி மகனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறோம். அப்படி எல்லாம் ஏதாச்சும் ஒண்ணு நடந்துச்சுன்னா நம்ம மானம் போயிடும், அந்த பொண்ணோட உசுரும் போயிரும். அண்ணன் சீக்கிரமா போகணும் போங்க. Thank you.
அம்மா கைத்து போகப்பா அம்மா